ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே ஒரு அருமையான டேஸ்ட்டில் பீர்க்கங்காய் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த பீர்க்கங்காய் கிரேவி நீங்கள் சப்பாத்தி ரொட்டி வகைகளோடையும் புலாவோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க இந்த கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பீர்க்கங்காய் கிரேவி செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 300 கிராம் அளவுக்கு பீர்க்கங்காய், இந்த மாதிரி இளம் பீர்க்கங்காயாக 2 பீர்க்கங்காய் வாங்கியிருக்கிறேன். இப்போ இதை நறுக்கிறத சொல்லிடுறேன். இது நறுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா மேலாக்கில் அதில் தோலரை வந்து நம்ம சீவிடலாம். இந்த அளவுக்கு சீவினதுக்கப்புறமா தோல் இருக்குது பார்த்திங்களா, இதை தூக்கி போட்டுற வேண்டாம். இதில் நம்ம வந்து கொத்தமல்லி தொகையலோடு இதை சேர்த்து அரைக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த காயை வந்து நம்ம நறுக்கிக்கலாம். நறுக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக காய் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அது வந்து கசக்குதானு, சில டைம் சில பீர்க்கங்காய் கசக்கும், அதில் செஞ்சோம் அப்படின்னா கிரேவி நல்லா இருக்காது. இப்போ இந்த காயை நறுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த விதைகளோடைய கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நறுக்கிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 பீர்க்கங்காயை நறுக்கி வச்சுருக்கிறேன். நறுக்கினதுக்கப்புறமா அதோடய அளவுன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.5 to 3 கப் அளவுக்கு மெஷரிங் கப்பில் இருக்குது. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். கிரேவி செய்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பேனில் ஒரு 1 to 1.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு ஒரே ஒரு பிரிஞ்சி, கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சு பிரிஞ்சி நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸில் 1 வெங்காயம் பொடியாக நறுக்கினது 1 கப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா லைட்டாக பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி விட்டு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம், அதனால் 1 பச்சை மிளகாய் போட்டால் போதும். இப்போ இதோடு சேர்த்து இன்னொரு 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா இந்தளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளி வந்து 1 தக்காளி போட்டால் போதும், நறுக்கினது 1/2 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாக வதங்கணும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த கிரேவிக்கு தேவையான அளவு இப்போயே உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா குழைவாக வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக வந்து நம்ம எந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துருக்குறோமோ அதே அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடியும் சேர்த்துக்கலாம். இதிலே வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடித்த சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து நல்ல நிறத்துக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இப்போ தீயை மிதமாகவே வச்சு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம், கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிய வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பீர்க்கங்காயை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பீர்க்கங்காயை இந்த மசாலாவிலே நல்லா வதக்கி விடுங்க. இதிலே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷமாக நல்லா வதங்கி எடுத்திருந்தேன், ஓரளவு நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இன்னுமே வந்து இதில் நல்லா வேகும். மூடி வச்சு மிதமான தீயில் இடையில கலந்து 1-3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4-5 நிமிஷமாகவே வேக வச்சுருந்தேன். இந்த பீர்க்கங்காய் வந்து இந்த மசாலாலேயே மூடி வச்சுருக்கிறதுனால அந்த ஆவியில் நல்லா வெந்து வந்துருச்சு, உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக இதில் தயிர் சேர்த்துக்க போகிறேன். தயிர் பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு திக்கான தயிரை மிக்சியில் கட்டிகள் இல்லாமல் 1 ஓட்டு ஓட்டிகிட்டு சேர்த்துருக்குறேன்.
இப்போ தயிர் ரொம்ப நல்லா திக்காக இருக்குது அப்படிங்கிறதுனால தேவையான அளவு தண்ணி இன்னொரு ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தயிர் எவ்வளோ தண்ணியாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து தயிர் பால் அலர்ஜி அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக தேங்காய் பால் ஒரு கப் அளவுக்கு திக்காக சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த சமயத்தில் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, அப்படி இல்லைன்னா கறி மசாலா பொடி, எது வச்சுருக்கிறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த கிரேவியை மூடி வச்சு நிதானமான தீயில் அடுத்து ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அந்த பீர்க்கங்காயும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 4-5 நிமிஷமாக நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. இடையில இடையில கலந்து வேக விடுங்க. ஏற்கனவே பீர்க்கங்காய் வந்து பாதி அளவு வெந்துருச்சு. அடுத்து வேகிறது நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். நல்ல எண்ணெய் பிரிய நல்ல கிரேவியும் திக்காக இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மெத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரை பொடி ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது போடுறப்ப ரொம்ப நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. இப்போ கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப சூப்பரான பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த பீர்க்கங்காய் கிரேவியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.